கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ்ல என்ன டயலாக் பார்க்க போறோம்னா, நீ யாருங்கிறது நீ சேர்த்து வைக்கிற சொத்துலயோ சுத்தி இருக்கிறவங்க உன் மேல வச்சிருக்க பயத்திலயோ இல்ல, நீ செய்த செயலையோ நீ பேசுற பேச்சிலயோ இருக்கு. இது வேத வாக்கு. நீ யாருங்கிறது நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்து சொகத்திலயோ உன் மேல உள்ள பயத்திலயோ இல்ல, அவ்வளவுதான். இப்ப இந்த கமெண்ட் தேவையா? நீ யாருங்கிறது? ஆமா, ஐயோ, இவங்க தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களே. நீ யாருங்கிறத நீ சேர்த்து வச்சிருக்க சொத்து சொகத்திலயோ இல்ல, நீ உன் மேல வச்சிருக்க பயத்திலயோ இல்ல. என்ன தத்துவம் அப்படி புல்லரிக்குது? நீ யாருன்றது நீ சேர்த்து வச்சிருக்க சொத்து சொகுத்திலயோ உன் மேல வச்சிருக்க பயத்திலயோ இல்ல. விவரம் புரியாம பேசாத. வேற எதுல கூட ஒரு மனிதன்ல இல்ல அண்ணாமலை பணக்காரன் இந்த மாதிரி ஒரு சில்லு குடி. ஐயோ, அதுக்குதான் சினிமா படம் எடுக்கிறாங்கல்ல, பாக்க வேண்டியதானே. நீ யாருன்றது நீ சேர்த்து வச்சிருக்க சொத்து சோகத்திலயோ உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன் மேல வச்சிருக்கிற பயத்திலயோ கிடையாது, உன்னோட பேச்சிலையும் உன்னோட செயல்லையும் தான் இருக்குது. இது வேத வாக்கு. வாழ்த்துக்கள். நீ யாருங்கிறது நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்துலயோ உன்னை சுத்தி இருக்கிறவங்க பயத்தினால அல்ல. அடாடாடாடாடாடா, இப்படி ஒரு ஞானஸ்த வெளியிலதான் இருக்கணும். நீ யாருங்கிறத நீ சேர்த்து வச்சிருக்க சொத்துலயோ இல்ல அடுத்தவங்க மேல உள்ள பயத்திலே இல்ல. யாரோட பயத்துல? யாருடைய பயத்துல இல்ல, நீ நீயாகவே இரு, அதுவே உன்ன தன்னம்பிக்கை இருக்கும். இதாங்க வேத வாக்கு. ஆமா, ஐயா எழுதின வாக்கு இது. சரி ஆயிட்டா? இருக்கு பயில, அதையா என்கிட்ட கேக்க? பச்சி சொல்லுதா நான் சொல்லுதேன். நீ யாருங்கிறது நீ சேர்த்து வச்சிருக்க சொத்துலயோ உன்ன சுத்தி இருக்க என்ன பயத்திலயோ இருக்கீங்க? அடுத்த டயலாக் யார் சொல்லுவா? எங்க அப்பா தான் சொல்லணும். எல்லாம் விதி ஒன்ன போலமா? ரெடியா? ஆக்ஷன். நீங்க சேர்த்து வச்சிருக்க சொத்துலயோ பயத்திலயோ உங்களை சுத்தி இருக்கிற பயத்திலயோ கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ்.